சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1970s. இப்போ இங்கே வந்து ஒரு குடும்பம் இருக்குது, 1970s ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் பேர் ஃபெரான், சரிங்களா? அந்த ஃபெரானில் அவங்களுக்கு அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா அம்மா அஞ்சு பெண் குழந்தைங்க, சரிங்களா, இப்போ இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, ஒரு வீடு கட்டி இல்லை வாங்கி போய் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தெருவெல்லாம் அங்கிட்டு ஒரு ரோடு ஐலாண்டுன்ற ஒரு தெருவில் ஒரே ஒரு தன்னந்தனியாக இருக்கிறதான் ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு. அந்த இந்த வீட்டில் ரொம்ப நாள் யார் இல்லாதனால அவங்களுக்கு அந்த வீடு கம்மி விலையிலே இருக்குது. அது இவங்க வாங்கி அந்த வீட்டுக்கு போகிறாங்க, சந்தோஷமாக கழிச்சு போகிறாங்க. இப்போ மூணு நாள் கழிச்சு டிவி நம்ம பார்க்குற மாதிரி தெரிய வச்சுருப்போம், இப்படி திரும்பிடுது. அதுக்கு தொடப்போம் இங்கே இருக்குன்னா அங்கே போயிடுது. அந்த மாதிரி மரண சம்பவங்கள் நடக்குது. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா பசங்க விளையாட்டு நினைக்கிறாங்க, பசங்க வந்து கேட்குறாங்க. நாங்கள் இல்லை சொல்லிகிட்டே இருக்காங்க. சேர்த்து அவங்க அம்மா சிம்பிளாக எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எல்லா பொண்ணுங்கன்னு எடுத்தாலே எல்லா ஷாப்பிங் போவாங்க. அதனால அவங்க ஷாப்பிங் போகிறாங்க, அவங்க அம்மா ஷாப்பிங் போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா ஷாப்பிங் போயிட்டு வரும்போது அவங்க அம்மா கிட்ட இந்த அஞ்சு பெண் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இல்லாதப்போ ஒருத்தங்க வச்சு ஒயிட் கவுன் போட்டு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலே இவங்க அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க, இவங்க ஏதோ பேய் கதையை படிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அதையும் அப்படியே சிம்பிளாக விட்டுட்டாங்க. அன்னைக்கு டே நைட், சரிங்களா, அன்னைக்கு இவங்க சொல்கிறாங்களா, அன்னைக்கு நைட் வந்து இவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்களே தூங்கிட்டு இருக்கும்போது இது இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நீங்கள் ஒரு அது அஞ்சு பேர் இருப்பாங்களே, அதில் ஒரு குழந்தைய போயிருக்கீங்க, சரிங்களா? அப்போ தான் இதை போடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க படுத்து நம்மளே படுத்துருக்கும்போது திடீர்னு மூலி போகிறோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு மூலி போகிறது. மூலி போகும்போது இங்கே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பேய் நிற்கிது. பேய் நிற்கும் போது இவங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆகி எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. எந்திரிச்சு அதிர்ச்சியில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து கேட்குறாங்க, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து அந்த பேய் இருக்கல, பேய் வந்து மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த வயசான மாதிரி இருக்கும், தெரியுங்களா, வயசாக அப்படி சுருங்கி வெப்பு மாதிரி இருந்துச்சாம்மா, சிலந்தி வெப்பு இருக்குல்ல, அது மாதிரி சுருங்கி ரொம்ப சுருங்கி இருந்துச்சாம்மா. அதனால் என்னாவது, இவங்க வந்து இவங்க மதர் இருக்காங்களோ அவங்க வந்து கேட்குறாங்க யா நீன்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் பேய் வந்து என்ன சொல்லுதுன்னா, என் பேர் சுபா, இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ இந்த வீட்டுக்கு விட்டு போ இல்லைன்னா உன்னை கொண்டுருவே அப்படிங்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அம்மா சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஹஸ்பண்டுக்கு கேட்குறாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கிது, சரிங்களா, அதனால அவங்க வெளியூர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க நான் இப்போ சொன்னல ஒரு சம்பவம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அம்மா வந்து அவனோட அப்பா கேட்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு அவங்க அப்பா, நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, அதுக்கு நான் நம்புறேன்ட்டு, சரின்ட்டு ப்ரூவ் பண்ணி காட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு சம்பவம் புக்கில் போய் படிக்கிறாங்க. அதுக்கு அங்கே வீட்டு பக்கத்தில் வயசில் பாட்டி தகவல் இருப்பாங்கள, அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க கேட்ட உடனே தான் கிராண்ட்மாவோ கிராண்ட் மதரோ யாரோ ஒருத்தவங்க கதை சொல்கிறாங்க. என்னென்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நிஜமாலே அவங்க சின்ன கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் இருக்காங்களே, அவங்க சின்ன பிள்ளையா அப்படியே நம்மளை விட எங்கள் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அளவுக்கு இருக்கும்போது இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாகவே சிபான்னு ஒருத்தி இருந்தா, அவளுக்கு வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஆகிட்டாலாமா, என்னமோ இன்சல்ட் வந்து அது என்னன்னு தெரியலாமா, ஆனால் இன்சல்ட் மாதிரி ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை இருக்காமா சிபாக்கு, அதனால அவளையும் பையனா பிள்ளையோ அது தெரில, அவள் அந்த சைல்டையும் கழுத்தை வெட்டி துண்டா போட்டுட்டு அவளும் மரத்தில் சூசைட் செஞ்சுக்கிட்டாள். இப்போ அவள் தான் ஃபஸ்ட்டுனா அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக வரும், தெரியுங்களா, அவங்களும் அந்த மர்மமான முறையில் சாவறாங்க, சரிங்களா? இப்போது எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ அந்த மரத்துலேயே தூக்கு போட்டு இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி இல்லை பின்னாடி அந்த வீட்டுக்கு பின்னாடி லேக் இருக்குது, அந்த லேக்கில் குதிச்சு சூசைட் பண்ணி நிறைய மாதிரி மர்மமான விஷயத்தில் அவங்க எல்லாம் சாவறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம்
இந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. சரி சரி, அதுக்கப்புறம் என்னன்னு லாரான்னு ஒரு ரெண்டு பேர் கூட்டிகிட்டு வர்றாங்க. மண்டவாதிக்கு அமெரிக்காலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்களா. அந்த வீட்டு கால் ஆதி வச்ச உடனே அங்கே பேய் இருக்கு, அதனால் ட்ரிக்ஸ் சில ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க, சில மந்திர ட்ரிக்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க மதருக்கு கொஞ்சம் இன்சல்ட் ஆரம்பிக்குது. எப்படின்னா, இப்போது என்ன இது, நம்ம இப்படி காசு வாங்கி வந்தது, காசு வாங்கிட்டு வந்தது, காசு வாங்கி வீடு கடன் வாங்கி வீடு வீடு வாங்கினது, இப்படி இப்போ பேய் அது இதுன்ட்டு இதாகுது அப்படின்ட்டு ரொம்ப இன்சல்ட் ஆரம்பிக்குது. இன்சல்ட் ஆக அந்த உலகத்தில் இல்லாத மொழியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, உலகத்துலேயே யாருமே யூஸ் பண்ணாத மொழியை இவங்க பேச ஆரம்பிக்கும். கீழே இருக்க கற்பூச்சி எடுத்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கீழே இருக்க எலி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குமோ அந்த இடத்துல போய் படுத்துக்கிறது, அது மாதிரி ரொம்ப இன்சல்ட் ஆகும்போது இவங்க ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, என்னன்ற லோரனா நீங்கள் போங்க பேசாமல், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணுறாரு. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன்னா ஏன் அவங்க அப்பா வந்து சொல்கிறாருன்னா, இப்படி உங்க மதருக்கு இப்படி சொல்லி சொல்லி உங்களை ரொம்ப இது பண்ணுறாங்களே, அதனால அப்படி சொல்கிறாங்க. சொல்ல உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்க போய் எப்போவுமே யாராக இருந்தாலும் இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பேய் அது மாதிரி பார்க்குறீங்கன்னா ஒரு நோட்டு இல்லை எதுலேயாவது எழுதுவீங்க, இல்லை எல்லாத்துக்கிட்டே சொல்லுவீங்க, அது மாதிரி பண்ணுவீங்களா, அது மாதிரி அவங்க என்னென்ன கேஸ்லாம் முடித்தாங்களோ அதெல்லாம் எழுதுகிறாங்க. எழுதும் போது இந்த கேஸ் தான் நாங்கள் இத்தனை கேஸ் பார்த்தோம்ல, அந்த கேஸ்லேயே இந்த கேஸ் தான் ரொம்ப பயங்கரமான கேஸு. அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 9 பேய்கள் இருக்குது. எத்தனை பேய்கள்? 9 பேய்களா? அதில் சிபாங்கிற பேய் மட்டும்தான் உங்களை தொல்லை பண்ணும், மிச்சம் அந்த பேயும் தொந்தரவு பண்ணாது, அது தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு அது வாட்டிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த அம்மா கிட்டே அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அது 10 கழிச்சு ஜார்ஜியாவுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அமெரிக்காவிலேருந்து ஜார்ஜியா போகிறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாக்டர் இருக்காங்களே, அவங்க டைரி எழுதுறாங்க. டைரியில் புக்கு எழுதுறாங்க. ஒரு எப்படின்னா, சில வந்து கதை பிடிச்சி புக் எழுதி அதை எல்லா கடைக்கும் அனுப்புவாங்களோ அது மாதிரி இவங்க ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்கில் என்ன எழுதுறாங்கன்னா, இங்கே ஜார்ஜியாவில் எங்கள் வீடு இருக்குல்ல, அந்த வீட்லேயும் வந்து அந்த பேய்களை எங்களை வந்து பார்த்துட்டு போகுது அப்படின்னு எழுதுறாங்க. கண்டவிட்டு கண்ட போகிறதெல்லாம் பேயெல்லாம் இருக்குதாமா. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மந்திரவாதி இருப்பாங்க தெரியுங்களா, ரெண்டு பேர் நான் சொன்னிருந்தேன், என் லாரன் லாரன் ரெண்டாவது சொல்லியிருப்பேன். அதில் என்னை வந்து இறந்துட்டாருன்னு சொல்லலாம். சரிங்களா, இறந்துட்டாரு, அந்த ரொம்ப வயசாக இறந்துட்டாரு. இன்னொருவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டு, அது முன்னாடி சொல்ல மாட்டேன், இப்போ ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன லாரன் இருக்காங்களே, லாரன் தானே, லாரன் 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 இருக்காங்களே, இவங்க ஸ்டோரி டைரக்டர் இருக்காங்களே, அவங்க வந்து கேட்டு அந்த கதையை கேட்டு வாங்கி த காஞ்சுரன்ட்டு படம் எடுத்தாங்க. இப்போ அவங்க இந்த கதையை எடுத்து தான் அந்த காஞ்சுரின்ங்கிற படத்தை எடுத்தாங்க. அந்த காஞ்சுரின் த காஞ்சுரின்னு போட்டிருக்கு, அது கீழேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற ஆன் ரியல் ஸ்டோரின்னு போட்டிருக்கோம். ரியல் ஸ்டோரினா நான் உண்மையான நடந்த கதை, அந்த கதைனா இந்த கதையை தான் எடுத்து அவங்க சில என்னது எப்படி சொல்கிறது சில சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு படமாகவே எடுத்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா, நாங்கள் 10 இந்த வீடியோவை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க மதர் இந்த இன்னொரு இவங்க இருக்காங்களே, இன்னொரு லாரன் லாரன் தானே, லாரன் வந்து 2019 அப்போ இறந்துட்டாங்க. சரிங்களா, 2019 அவங்க வந்து 2019 அப்போ இறந்துட்டாங்க. இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு உங்களுக்கு பயமாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு ஒன்று இங்கெல்லாம் பேய் முகம்லாம் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்குலாம் த்ரில்லிங் பயமாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரையும் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இனி நம்ம 2 இல்லை 1 விட்டு விட்டு நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கலாம். சரிங்களா, தினமும் இல்லை, 1 விட்டு 1 நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பெறுவது உங்கள் சைபர் கிளாகர். பாய்.